நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேலூர் மாவட்டம் குடியத்தம் அருகே உள்ள மேல் ஆலந்தூர் நத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் யுவராஜ். 50 வயதான இந்த நபர் பேரன் பேத்தி எடுத்து விட்டார். இந்நிலையில்தான் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரரின் மனைவியும் அவரின் மகளும் குளிப்பதை மறைந்திருந்து செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார் யுவராஜ். அந்த வீடியோவை காண்பித்து மிரட்டி ஓய்வு பெற்ற இராணுவ வீரரின் மகளிடம் கடந்த 6 ஆண்டுகளுக்கும் மேலாக பாலியல் வன்முறையில் ஈடுபட்டும் இருக்கிறார். இந்த சம்பவம் தற்போதுதான் வெளிச்சத்துக்கும் வந்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட இளம்பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் குடியத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் பாலியல் கொடூரனான யுவராஜை கைதும் செய்தனர். தனக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து புகார் மனுவில் இளம்பெண் கூறியிருப்பது என்னவென்றால், 2014 ஆகஸ்ட் 1 நான் ஸ்கூல் போய்கிட்டு இருந்தேன். அப்போ திடீரென வந்த யுவராஜ் செல்போனை காட்டி பார் என்று சொன்னார். அதில் என்னுடைய அம்மாவும் நானும் குளிக்கிற வீடியோ இருந்துச்சு. நான் சொல்லுற மாதிரி கேட்கலனா வீடியோக்களை எல்லாம் நெட்டில் விட்டுருவேன்னு மிரட்டினான். வீடியோவை எல்லாம் டெலீட் பண்ணுங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன்னு சொன்னேன். அவனும் வேலூர் பக்கத்தில் இருக்கிற ஓட்டேரி பகுதிக்கு என்ன கூட்டிகிட்டு போனான். அங்கே என்ன மிரட்டி பாலியல் வன்கொடுமையும் செஞ்சான். அதுக்கப்புறமா குளிக்கிற வீடியோவை டெலீட் பண்ணிடுவான்னு நினச்சேன். ஆனால் என்ன வன்கொடுமை செய்கிற வீடியோவையும் ரகசியமாக எடுத்து தொடர்ந்து என்னை சித்திரவதையும் செஞ்சான். வெளியில் யார்கிட்டையாவது சொன்னால் மொத்த வீடியோவையும் நெட்டில் விட்டுருவேன்னு, குடும்பத்தையே வெட்டி போட்டுருவேன்னு தொடர்ந்து மிரட்டியும் வந்தான். என்னுடைய வீட்டுக்கே வந்து அப்பா அம்மாவையும் மிரட்ட ஆரம்பித்தான். அது மட்டுமல்லாமல் மாதம் 10,000 ரூபாய் மிரட்டி வாங்கிட்டும் இருந்தான். அப்பாவும் பயந்துக்கிட்டு காசு கொடுத்துக்கிட்டு இருந்தார். இப்போ நான் சென்னையில் நர்ஸாக இருக்கேன். சென்னைக்கு வந்தும் தொந்தரவு செய்கிறான். அப்பாவையும் அம்மாவையும் அடிக்கிறான். வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம் உடைக்கிறான். கடந்த 2015 என்னை சித்தூர் அழைச்சிக்கிட்டு போய் கட்டாயப்படுத்தி தாலியும் கட்டிட்டான். அந்த தாலியை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன், இப்போ முகத்தில் ஆசிட் அடிக்க போகிறேன்னு மிரட்டுறான் என்று கூறுகிறார் அந்த பெண். விசாரணையில் இளம்பெண்ணின் குற்றச்சாட்டுகள் உண்மை என தெரிய வந்ததை அடுத்து யுவராஜ் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருக்கும் போலீசார் அவரை நேற்றிரவு சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்களை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.